எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார் வந்து ரொம்ப கம்மியான தண்ணி செலவில் நீட்டாக எப்படி துடைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு சில ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். கார் துடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து துடைச்சிட்டு அந்த கார் ஈரம் காஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டு வட்டாக இருக்கும் அந்த கண்ணாடியில். இதெல்லாம் இது இல்லாமல் எப்படி நீட்டாக துடைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு துணி எடுத்துக்கோங்க, ஒன்று வந்து காஞ்ச துணி, ஒன்று வந்து ஈரமான துணி. ஒரு துணியில் நம்ம ஈரம் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு கப்பு அரை கப் இருந்தால் போதுங்க, கார் ஃபுல்லாக நீட்டாக நம்ம துடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணியில் ஈரம் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் பார்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் எப்படி நீட்டாக துடைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சுற்றியும் நீங்கள் துடைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈரமான துணி வச்சு ஒரு சைடு நீங்கள் வந்து ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க. துடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச துணி உடனே அந்த ஈரம் காயிருக்குனா நீங்கள் அந்த காஞ்ச துணி வச்சு ஒரு வாட்டி துடைச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருங்க, அந்த இடத்துல வட்டு வட்டாக ஆகாது, தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இப்போ நான் ஒரு பார்ட்டு, அதாவது ஒரு சைடில் ஒரு பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா சைடும் நீங்கள் வந்து துடைச்சிக்கலாம். நான் வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் அப்பயும் மேல் பக்கம் துடைச்சிருங்க, மேலே வந்து துடைச்சிருங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் தொடங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து கார் நீங்கள் நீட்டாக துடைச்சிடலாம். தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் செலவாகாது, நீட்டாக நம்ம துடைச்சிடலாம். அதாவது சப்போஸ் உங்களுக்கு அந்த காஞ்ச துணி கூட இப்படி நம்ம துடைக்கும் போது ஈரம் ஆயிரும், ஆனால் இன்னொரு துணி வேணும்னா கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கார் துடைச்சோன்னே அந்த காஞ்ச துண்டு வச்சு துடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு வட்டும் இருக்காது, நீட்டாக உங்களுக்கு வந்து கார் வந்து துடைச்சிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக வந்துடும். நன்றி.